Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து வாட்டர்மெலான் வச்சு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா சர்பத்து, சப்ஜா சீடு, ஐஸ் க்யூபை, க்யூபாக கட் பண்ண வாட்டர்மெலான், கொஞ்சம் சோப் பண்ண வாட்டர்மெலான், இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துடலாம். அதில் நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்க வாட்டர்மெலான் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். இதை வந்து ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம், இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை இனி ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிடுவோம், வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இந்த வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து ஈஸியாக பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஏன்னா வந்து வேறு ஒன்றும் தேவையில்லை, சர்பத் மட்டும் போதும். நம்மளுக்கு சப்ஜா சீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, போடலைன்னா கூட பரவாயில்ல. ஐஸ் க்யூபும் வேணால் போடுங்க, இல்லாட்டி அப்போ சர்பத்தும் வாட்டர்மெலான் இருந்தால் இது பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல ஃபில்டர் ஆகிடுச்சு. இனி இதில் வந்து ஆட் பண்ண போகிறது வந்து சர்பத்து. ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம், ஏன்னா பவுலில் இவ்வளோ தானே இருக்குது. அதனால் சர்பத்து வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், சுகருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், சம்மரில் வந்து நம்ம எதாவது வெளியே போயிட்டு வந்தால் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி நாளைக்கும் அந்த மாதிரி 2 days ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து சோப் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர்மெலான் பீசஸ் தான். அது வந்து நம்ம இந்த சர்பத் குடிக்கும்போது அது கொஞ்சம் கிடைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வரும், வாட்டர்மெலோனோட டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் அது குடிக்கும்போது, கொஞ்சம் கடித்து அந்த சர்பத்தும் கூட இருக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து சப்ஜா சீட் ஆட் பண்ணிடுவோம். சப்ஜா சீடும் எல்லாருக்குமே வந்து நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான். அதுவும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூபு. ஐஸ் க்யூபும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த ஜூஸு. இப்போ வந்து ஐஸ் க்யூபும் சப்ஜாவும் போடலன்னா கூட நீங்கள் வெறும் சர்பத்தும் வாட்டர்மெலானும் போட்டு கூட பண்ணி குடிச்சிடலாம். சூப்பரான டேஸ்டியான வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.